காவல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாவும் பாதம் சேரோ பாதையில் நடத்திடுமே. என் வாழ்க்கையெல்லாம் உடைஞ்சு போய் குடும்பத்திலேயே சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம உடைஞ்சு உருக்குலைஞ்சு போயிருக்கேன். எனக்கு என்ன செய்யனே தெரியல. தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சொன்னார், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு. நான் உருவாக்குகிற தேவன் மறுபடியும் மறுபடியும் அன்பு பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்களானால், கதறிக்கொண்டிருப்பார்களானால், என் வாழ்க்கை முற்று பெற்றது என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களானால், ஐயோ என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு இருப்பார்களானால், என் வாழ்க்கையில் இனிமேல் எழுந்திருக்க மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்களானால், அவர்களுக்கு சொல்லு, ஒரு சந்தர்ப்பத்தை கூட நான் அவர்களுக்கு கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை என் நிலையிலே தன் வாழ்க்கை இல்லாமலாயிற்றோ அதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு மேன்மை நிறைந்ததாய் உருவாக்குவேன் என்று என் பிள்ளைகளை பார்த்து சொல்லு என்றார் கர்த்தராகிய ஆவியானவர். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் உங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி என்னவனால், தேவனுடைய பிள்ளையே மறுபடியும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் யெகோவா ஊசேன், நான் உருவாக்குகிற தேவன், நான் உங்கள் பிதா, உன் தகப்பன், நான் உன்னை மறுபடியும் உருவாக்குகிற தேவன், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கிறேன். காவல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாவும் பாதம் சேரோ பாதையில் நடத்திடுமே.